ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், நீங்கள் பெண்களுக்கு நிறைய விதத்தில் தகவல்களும் சரி, இல்லை ஆன்மீக குறிப்புன்னு சொல்லலாம், ஆன்மீக பரிகாரம்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் பெண்களுக்காக நிறைய சொல்லிட்டு வரீங்க. அதுவும் நம்ம சேனல்ஸில் அதிகமாக பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, இப்போ வந்து கேரள பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யூடியூப்லலாம் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கேரள பெண்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமான ஒரு பதிவாக இது இருக்கணும் அப்படின்னு தான் இந்த பதிவை உங்ககிட்ட கேட்குறேன் மேம். கேரள பிரச்சனையில் நிறைய பேர் அந்த மலையாள நடிகர்களே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கேரள பெண்களுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, தமிழ்நாடு இல்ல அதர் ஸ்டேட் எல்லாருக்குமே எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இந்த பிரச்சனைன்றது இருக்கு. இந்த பிரச்சனையை இன்னிக்கே நம்ம ஃபுல் ஸ்டாப் வெச்சிட முடியுமான்னா அது குவெஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாம தான் போயிட்டு இருக்கு. ஆனா பெண்கள் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில எப்படி நடந்துக்கணும், அவங்களை அவங்களே தற்காத்துக் கொள்றது எப்படி மேம்? அதாவது இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது கிடையவே கிடையாது. அண்ட் ஏன் நடிகர்கள் ஏன் சினிமான்னு சொல்கிறீங்க, எல்லா வீட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கல்யாணமாகி போனால் மாமனார் எவ்வளோ செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, மச்சினருங்க எவ்வளோ செக்ஷுவல் டார்ச்சர் கொடுக்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ கொடுக்குறான், அவங்க வீட்டுக்கு வந்து போகிற ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுங்க எவ்வளோ பண்ணுறானுங்க. ஸோ பெண்களுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலையும் சாதாரணமாக ஒரு வீட்டில் இருந்தாலுமே ஏத்த வீட்டுக்காரனோ பக்கத்து வீட்டுக்காரனோ யாராவது ஒருத்தன் இந்த செக்ஷுவல் டார்ச்சருங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தைரியமாக வந்து பேசுகிறாங்க. இதை பேசும்பொழுது அவங்களுக்கு என்னென்னா ஒரு சப்போர்ட் இல்லாமல் பேச முடியாது. அண்ட் என்றைக்காக இருந்தாலும் சில விஷயங்கள் உலகத்திற்கு வெளிச்சத்திற்கு வரத்தான் செய்யும். அண்டு இப்போ பேசுகிறாங்க, ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட் இருக்காங்க, ஓகே. எத்தனை குடும்பங்களில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டம்மியாக ஒரு பயந்தாங்கோலியாக இருக்கிற ஹஸ்பண்ட் தன்னுடைய மனைவி இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு அவங்க வீட்டிலையே வந்து மனைவியை வந்து இன்னொருத்தன்ட்ட வந்து போக அவங்க எவ்வளோ வற்புறுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இது இன்றைக்கி தான் நடக்கிறதா அப்படின்னா கிடையாதுங்க. நம்ம வந்து நான் சில புராண கதைகள் அதெல்லாம் படிக்கும்பொழுது எப்படி வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அதிகாரத்தின் அந்த அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களுடைய மனைவிமார்களை வந்து அவங்களுடைய ஆசைக்காக இணங்க வச்ச ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அண்டு ஒரு சில சமயங்களில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு இல்லை, ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்கிறது. அப்போது ஏன் இன்றைக்கி அது அதிகமாக இருக்குது, கிரகங்களால் அது வந்து காரணமானு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து ரொம்ப அருகாமையாக சுக்கிரன் வந்து வராரு. இந்த சுக்கிரனினுடைய தாக்கம் அதிகமாக பூமியின் மேல் இருக்கும் பொழுது இதை மாதிரியான செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்ஸ் இன்னும் வருங்காலத்தில் அதிகம்தான் ஆகுமே தவிர இது குறையாது. மீட்டு சொல்கிறாங்க, கமிட்டிங்கிறாங்க, இதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, அது கொஞ்ச நாளைக்கு தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லையா? இருந்தாலும் இப்போ சினிமா துறையில் பானுமதி ராமச்சந்திரன் இருந்தாங்க, அந்த அம்மாவை பார்த்தாலே டெரரு. அவங்க கிட்டெல்லாம் யாரும் ஒன்றும் வாலாட்டவே முடியாது, எம்ஜிஆரே பயப்படுவார் அந்த அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் பெண்கள் வாழத்தான் செய்திருக்கிறார்கள். ஸோ இட் டிபெண்ட்ஸ். இப்போ ஒரு லேடி வந்து ஒரு கஷ்டத்துக்காக இந்த மாதிரி எங்கேயாவது போய் மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் மாட்டிக்கிறாங்க, நிறைய பிள்ளைங்களால் அதை வெளியில் சொல்லவே முடியாது. ஸோ இது மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் மாறவே மாறாது, நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன், வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அப்பா அம்மா தான் பாதுகாப்பு, ஒரு பெண் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் வந்து பாதுகாப்பு, ஒரு அம்மாவுக்கு அவங்க பிள்ளைங்க வந்து பாதுகாப்பு. ஸோ உங்கள் வீட்டு பெண்களை யார் பாதுகாக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் தான் பாதுகாக்கணும். அப்போ அந்த ஆண்கள் சரியில்லை அப்படிங்கும் போது அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருந்து தான் வரணுமே தவிர நம்ம சமுதாயத்தில் இந்த மாற்றத்தை வந்து நம்ம உடனே எதிர்பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு வீட்லேயும்
ஒவ்வொரு ஆண்களும் வந்து என் வீட்டு பெண்களுக்கு நான் பாதுகாப்பு, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கேன்னு பாதியில் விட்டுட்டு போகிற அப்பா அம்மார்கள், அக்கா தங்கச்சிங்களையே வந்து வியாபாரத்துக்காக விற்கிற அண்ணனோ தம்பிங்களோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது எப்படிங்க இந்த பிரச்சனை தீரும் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரலாம், இல்லைனா இது தீர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மேம். ஒவ்வொரு குடும்பத்துலேயும் முதல்ல இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்றதை அவங்க யோசித்து செயல்படணும். இப்போ பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வராங்க, அந்த காலத்தில் வந்து அதிகமாக பெண்கள் வந்து வெளியில் வராத ஒரு சூழல் இருந்தது. வீட்டிலே தான் இருப்பாங்க, சமையல் அறை தான் அவங்களுக்கு எல்லா உலகமாகவும் இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி கிடையாது, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பெண்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க இல்லையா? அப்படி தனியே வெளில வரக்கூடிய பெண்கள் வந்து என்ன மாதிரியான தற்காப்பு கலைகளை மேற்கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை தவிர்த்து ஆன்மீக ரீதியாக என்ன மேம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம்? அதாவது பெண்களுக்கு தற்காப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் சொல்லித்தராங்க இல்லையா, ஏதோ டிஃபென்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு எப்படி எந்த, அதாவது இந்த நம்மளுடைய கைகளை வைத்து எப்படி நம்மளை தற்காப்பு பண்ணிக்கிறது. ஒரு ஆண் வந்து உன்னை ஒரு தப்பான இடத்துல பார்க்குறான், இல்லை ஒரு தப்பான இடத்துல அவன் கையை வைக்கிறான் அப்படின்னா பலார்னு ஒரு அறையை விடுங்க, இல்லை பிடிச்சி தள்ளுங்க, இல்லை நாலு பேரை கூப்பிடுங்க. ஏன்னா இது எனக்கும் நடந்திருக்கு. நான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது நான் தனியாக இருந்தேன். அப்போது ஒருத்தர் வரும்பொழுது, ஏன்னா அவருடைய பார்வை சரியில்லாமல் இருந்தது, அவர் பேசுனது சரியில்லாமல் இருந்தது, நான் வந்து என்ன நான் பாதுகாக்கிறதுக்கு நான் பிடிச்சி ஒரே தள்ளு தள்ளினேன். அவர் என்ன ஆவாருங்கிற பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அப்புறம் எடுத்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க வந்தாங்க, நான் சொன்னேன் இந்த ஆள் ஆஃபீஸில் வந்து என்கிட்ட மிஸ் பிடிச்சி தரத்தரன்னு பிடிச்சி வெளில தள்ளி இது போட்டாங்க. ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போன்னா, ஐயோ அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சால் அது அசிங்கமோ, நம்மளை வந்து ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. ஒரு பெண் வந்து குரல் கொடுத்து அதுக்கு ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு யாராவது உங்கள் கிட்டே அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறாங்கன்னா நீங்கள் குரல் கொடுங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அதில் எந்த விதமான அசிங்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் எல்லா பெண்களுக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆணால் ஒரு தப்பான பார்வை பார்க்குறதோ இல்லை தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணுறதோங்கிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே 10 ஆண்கள் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா எல்லாருமே தப்பானவர்கள் கிடையாது. தப்பானவங்கள்ட்ருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு 1000 நல்லவங்க இருக்காங்க. ஸோ குரல் கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும். ஸோ ஒன்று அது, நம்ம குரல் கொடுக்கணும், அண்ட் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுங்கிறது இருக்கணும் கண்டிப்பாக. அண்டு செகண்ட் திங், கிரக ரீதியாக நமக்கு அந்த தைரியம் வர்றதுக்கு என்ன செய்யணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்? கண்டிப்பாக பத்ரகாளி வந்து ஒரு சிறப்பான தெய்வம் பெண்களுக்கு குறிப்பாக. ஒரு காளியை வந்து நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, இல்லை ஒரு காளியை வந்து நம்ம இன்வோக் பண்ணி ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அந்த தெய்வம் நமக்கு அந்த சக்தியை அந்த நேரத்தில் கொடுக்கும். எனக்கு எப்படி அந்த தைரியம் வந்ததுனே தெரியல அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நமக்கு கொடுக்கறது தான் அந்த தெய்வ சக்திங்கிறது. அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள் ராகுகால பூஜை பண்ணுறதுக்கான காரணமே அதான். பெரியவங்க அதுக்காக தான் வச்சாங்க, ராகு தோஷம் போகும், கேது தோஷம் போகுங்கிறதுக்காக இல்லை. நீ வந்து தீபத்தை ஏற்று, துர்கைக்கு பண்ணு, ராகு காலத்தில் நீ அம்மனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது உனக்கு அந்த தைரியமும் அந்த சக்தியும் உனக்கு வரும். அதுவே உனக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போ ஒருத்தவங்களை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ நடந்தது எங்கே, கல்கத்தாவில் ஒரு பயங்கரமான ஒரு இது. அப்போ அத்தனை பேர் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து ஒரு பலாத்காரம் பண்ணி, அதாவது அதை பார்க்குறதுக்கே அதை சொல்கிறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கொல நடுக்கமாக இருக்குது. அப்போது அந்த பொண்ணுடைய ஜாதக ரீதியாக அந்த கிரக நிலை எப்படி இருக்கும்னா, சாதாரணமாக பார்க்கும்பொழுதே அந்த ஈர்ப்பு இருக்கும் அந்த உடம்பில். எல்லாரையுமே எல்லா ஆண்களுமே தப்பாக பார்க்குறது கிடையாது. இப்போ என் ஆஃபீஸ்க்கெலாம் நாங்கள் எத்தனை பேர் வரோங்க, அத்தனை பேர் என்னை கையெடுத்து கும்பிடுவாங்க. என்னை பார்த்தாலே வந்து கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ ஹவ் நெவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு சச் திங்ஸ் இன் மை லைஃப். அப்போது நம்மளை வந்து ஒருத்தன் பார்க்க பார்வை அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஈர்ப்பு, அந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கவர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போது ஒரு ஆணினுடைய பார்வையில் நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய முகம், நம்மளுடைய நளினம், இல்லை நம்மளுடைய நடை உடை பாவனை வந்து எந்த விதத்தில் ஒருத்தனை கவரும் அப்படிங்கிறது தெரியாது. அதற்கு சுக்கிரன் காரணமாக இருக்கும். மெயினாக சுக்கிரன் தான். ஒரு மனிதனினுடைய உணர்வில் காமத்தை வந்து உண்டு பண்ணுறது அப்படிங்கிறது சுக்கிரன்.
அப்போ அந்த சுக்கரன் கெட்டு போயிருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் பெண்கள் போய் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதில் ராகு கேத்து முக்கியமான பங்கு வகிப்பாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் பத்ரகாளி அம்மனை போய் நீங்கள் வழிபாடு செய்கிறதோ துர்கையை வழிபாடு செய்கிறதோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த சண்டி ஹோமம்னு ஒன்று பண்ணுறாங்க தெரியுமா, நவராத்திரியில் பண்ணுவாங்க. ஸோ சண்டி ஹோமத்தில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. எங்கே சண்டி ஒருத்தர் தனிப்பட்ட சண்டி ஹோமம் பண்ண முடியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ எங்கே சண்டி ஹோமம் பண்ணுறாங்களோ போயிட்டு நீங்கள் அதுக்கு வந்து பொருளாக வாங்கி தானமாக பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறச்சு நமக்கு தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். நிச்சயமாக மேம், ஒவ்வொரு பெண்ணும் எப்படி தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும், அதே சமயத்தில் எந்த தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. நல்ல ஒரு பதிவு மேம், நன்றி.